தமிழ் சினிமாவில வெற்றி கூட்டணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேரை சொல்லலாங்க. உதாரணத்துக்கு டைரக்டர் ஆக்டர் காம்போவில் வெற்றிமாறன் தனுஷை சொல்லலாம், டைரக்டர் மியூசிக் டைரக்டர் காம்போவில் சங்கர் ஏ ரகுமான சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் வெற்றி கூட்டணியாக இருந்தவங்க தற்போது ஒரு சில காரணங்களால பிரிஞ்சு தனித்தனியாக அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் உடைந்து போன வெற்றி கூட்டணிகள் யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க ஆசினி கேலரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே தெரிஞ்ச இளையராஜா வைரமுத்து கூட்டணி தாங்க. 1980 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான நிழல்கள் படத்துல இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்ற பாடல் மூலயமா இளையராஜா வைரமுத்து கூட்டணி உருவானது. அதுல இருந்து இவங்க எவ்வளவோ வெற்றி பாடல்களை இணைந்து கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா இவர்களது கூட்டணியில வெளியான திரைப்படம் புன்னையை மன்னன். அதைத் தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இசைப்பாடும் தென்றல் அப்படின்ற படத்துல ஒர்க் பண்ணும் போது இவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த வெற்றி கூட்டணி பிரிஞ்சு தற்போதே 34 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் இவங்க ஒன்னு சேரல. அடுத்து நம்ம பார்க்க போற கூட்டணி மணிரத்னம் இளையராஜா. இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் முதல் படமான பல்லவி அனுப்பல்லவி அப்படின்ற கன்னட படத்திற்கு இசையமைத்தது இளையராஜா அவர்கள். அதைத் தொடர்ந்து தமிழில் 1985 பகல் நிலவு படம் மூலிமா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அதிலிருந்து மௌனராகம், நாயகன், அக்னி நட்சத்திரம், அஞ்சலி, தளபதி அப்படின்னு இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏராளமான கிளாசிக் ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாங்க. 1991 வெளியான தளபதி படம் தான் இவங்க கடைசியா சேர்ந்து வேலை செய்த படம். அதுக்கப்புறம் ரோஜா படத்திலிருந்து தற்போதைய வரைக்கும் மணிரத்னம் அவர்களோட படத்துக்கு இசையமைப்பாளராக இருக்கிறது ஏ ரஹ்மான் தான். இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நடிகர் மோகன் அவர்களும் பின்னணி பாடகர் மற்றும் பின்னணி குரல் கொடுக்கும் எஸ் என் சுரேந்தர். 1982 வெளியான பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்து 1987 வெளியான கிருஷ்ணன் வந்தான் திரைப்படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மோகன் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது எஸ் என் சுரேந்தர் தான். அந்த அளவுக்கு நடிகர் மோகனுக்கு எஸ் என் சுரேந்திரன் அவர்களுடைய வாய்ஸ் பொருத்தமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் யாரால யாருக்கு வெற்றி அப்படின்னு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஈகோவால ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க. இந்த எஸ் என் சுரேந்தர் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தாய் மாமா அப்படின்றது கூடுதல் தகவல். இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஎன்ஏ கூட்டணி அப்படின்னு அழைக்கப்படும் தனுஷ் அனிருத். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்த முதல் திரைப்படம் 3. இந்த திரைப்படத்துடைய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதைத் தொடர்ந்து இவங்களுடைய வெற்றி கூட்டணியில வெளிவந்த வேலையில்லா பட்டதாரி, மாரி, தங்கமகன் அப்படின்னு எல்லா படத்துடைய பாடல்களுமே பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல, ரெண்டு பேருமே சேர்ந்து எந்த ஒரு படமும் இது வரைக்கும் பண்ணல. ஆனா பொது நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது தங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கௌதம் மேனன், ஹாரிஸ் ஜெயராஜ். 2001 வெளியான மின்னலே திரைப்படம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே முதல் திரைப்படம். அப்படி முதல் திரைப்படம் மூலயமா ஒன்னு சேர்ந்த இவங்க அதுக்கப்புறம் காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணமாயிரம் போன்ற படங்கள்ல ஒன்னா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வேலை செய்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல்னு இல்லாம அந்த படத்துடைய டோட்டல் ஆல்பமே மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்குது. ஆனா இவங்களுக்குள்ளயும் ஏதோ ஒரு மனக்கசப்பு வந்ததால வாரணமாயிரம் படத்திற்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கௌதமேனன் அவர்களுடைய படத்துக்கு ஏ ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைச்சுக்கிட்டு வராரு. நடுவுல என்னை அறிந்தால் படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைச்சிருந்தாலும் மறுபடியும் அச்சம் என்பது மடமேடா படத்தின் மூலயமா கௌதமேனன் அவர்கள் ஏ ரஹ்மான் கூட தான் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போறது விக்ரமன், எஸ் ஏ ராஜ்குமார். இது வரைக்கும் நம்ம பார்த்த கூட்டணிகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால தற்போது வரைக்கும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, இன்னமும் சேர்ந்து படம் பண்ணல. ஆனா இயக்குனர் விக்ரமன் அவர்களின் முதல் இரண்டு திரைப்படங்களான புது வசந்தம், பெரும்புள்ளி இந்த ரெண்டு படத்துக்கும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமாரா இருந்தாரு. இந்த ரெண்டு படங்கள் மூலயமாவே இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு சில மனக்கசப்பால விக்ரமன் அவர்கள் சிற்பி அவர்களையும் அடுத்த ரெண்டு படங்களுக்கு ஏ ரஹ்மான் அவர்களையும் தான் இசையமைப்பாளராக கமிட் பண்ணியிருந்தாரு. ஆனா மற்ற கூட்டணிகள் போல இவங்க தொடர்ந்து அடம்பிடிக்காம சீக்கிரமாவே ஒன்னு சேர்ந்துட்டதால அதுக்கப்புறம் புவே உனக்காக, சூரிய வம்சம், வானத்தை போல, பிரியமான தோழி போன்ற படங்கள் மூலிமா பல ஹிட் பாடல்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணிகளில் திரும்ப யாரு நீங்க ஒன்னு சேரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டணிகள் யாராவது இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காம ஆல்சினி கலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.